வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் தவிர்க்க வேண்டிய 3 தவறுகள். நிறைய இருக்கு, பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் இதை மூணு அவாய்ட் பண்ணாலே நீங்க பெரிய மிஸ்டேக்கை நீங்க அவாய்ட் பண்ண முடியும், பெரிய பெரிய தவறுகளை நீங்க தவிர்க்க முடியும். தவறுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பைசா பணத்தை தொலைக்கிறது தான் ஸ்டாக் மார்க்கெட்டை சொல்லுவாங்க. இந்த 3 தவறுகளை நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா இதை நீங்க ஈஸியா பணத்தை நீங்க பெருக்க முடியும். ஐ மீன் சொத்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்ல, ரியல் எஸ்டேட்ல இல்ல கோல்டு வாங்குனீங்கன்னா, அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டும் உங்களுக்கு சொத்து கிரியேட் பண்ற ஒரு பெரிய ஒரு அவென்யூன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை ஸ்டாக் மார்க்கெட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ முதல் தவறு எல்லாருமே பாத்தீங்கன்னா, தெரியாத கம்பெனியில முதலீடு பண்றது. ஒரு கம்பெனி வந்து எப்படி க்ரோ ஆகுது, எப்படி வளருது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்து ஒரு எந்த இண்டஸ்ட்ரி தெரியும், இப்போ கன்சியூமர் டியூரபிள்ஸ், இப்போ ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அதோட மார்ஜின் எவ்வளோ இருக்கு, அதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அதை பத்தின விஷயங்கள் நமக்கு புரியும்னா அந்த மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பேங்கிங் கம்பெனினா எதுவா இருந்தாலும் பேங்க் இல்லாம இருக்க முடியாது. ஸோ பேங்க் ரிலேட்டட் ஸ்டாக்கை மட்டும் நம்ம வாங்கி வைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஒரு எஸ்பிஐல ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 90s இருந்து இருக்காங்க. அவங்க பேங்க்ல இருக்கிறதுனால அவங்க வீட்டுல எல்லாரும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை நீ போய் பண்ணலாமேனுவே அவங்க எஸ்பிஐ ஸ்டாக்கை மட்டும் வாங்கி வாங்கி வித்துட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 200 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா ஒரு 250 வந்தோடனே வித்துருவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தோன்னே இதே ஒரு ஸ்டாக்கை மட்டும் வாங்கி வாங்கி வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து HCL டெக்னாலஜிஸ்ல வேலை கிடைச்சது அவருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, சரி ஓகே, இவங்கள பெரிய பெரிய ஆளு ஸ்டாக் மார்க்கெட்ல நம்பி இவங்க கிட்ட HCL ஸ்டாக் வாங்கலாமான்னு கேட்டு அந்த ஸ்டாக் வாங்கினாங்க. ஒரு 5 வருஷத்துல ஸ்டாக் பயங்கர மல்டிப்ளை ஆகி அந்த ஸ்டாக்ஸ் வித்தே அவங்க வந்து வீடு வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க. ஸோ இது வந்து வெறும் ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க கம்பெனில கொடுத்த ஸ்டாக்ஸ். இப்போ நீங்க ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து ஸ்டாக்கை வந்து எம்ப்ளாயிஸ்க்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஆப்ஷன்ல அவங்க வாங்கி வித்தாங்க. அந்த ஸ்டாக்கை இப்ப வச்சிருந்தாங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு இன்னும் பெருகிருக்கும். நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வித்துட்டாங்க, ஆனா இப்ப வச்சிருந்தாங்கன்னா இன்னும் பல கோடி ரூபாய்க்கு பெருகிருக்கும் அமௌண்ட். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடு வாங்கி எவ்வளவு வருஷம் வச்சிருப்போம், ஒரு 15-20 வருஷம் குறைஞ்சபட்சம் வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களால வச்சிருக்க முடியும்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப வாங்க வேண்டிய மிக சரியான தருணம். அதுல என்னென்ன அவாய்ட் பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா, தெரியாத கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு எந்த இதெல்லாம் தெரியும், நீங்க ஒரு நாளைக்கு என்னென்ன யூஸ் பண்றீங்க அந்த பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பேஸ்ட், கோல்கேட் பேஸ்ட் வந்து எவ்வளவு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிறந்ததுல இருந்து. ஹமாம் சோப், அது வந்து இந்துஸ்தான் யூனிலிவர்ன்ற கம்பெனி. டீ வந்து டாடால இருக்கு, அப்புறம் 3 ரோசஸ் வந்து அதுல இருக்கு, அது வந்து HUL, இந்துஸ்தான் யூனிலிவர். மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சோப்பு டிட்டர்ஜென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, சோப்பு டிட்டர்ஜென்ட், சிறப்பு வந்து பேட்டா சிறப்பு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ஒரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பொருள் அடிக்கடி யூஸ் பண்றீங்க, எதை வந்து மாசம் மாசம் மாத்திட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி கம்பெனிஸ்ல மட்டுமே நீங்க முதலீடு பண்ணலாம். ஸோ இதுல இருந்துமே நீங்க, இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை அவாய்ட் பண்ணிட்டு யாரோ சொல்றாங்கன்னு. அடுத்த தவறு பாத்தீங்கன்னா, யாரோ சொல்றாங்க, ஒரு இமெயில் மெசேஜ் வந்திருக்கும் இல்ல SMS வந்திருக்கும் உங்களுக்கு, அப்படி இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ல போடுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன அனலைஸ் பண்ணாங்க, அவங்க ரிஸ்க் என்ன, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியாது. அவங்கள நம்பி நீங்க போட்டீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை, உங்களுக்கு லாஸ் ஆகும். உங்களுக்கு அந்த டைம்ல பணம் தேவைப்படும், அவர் வெயிட் பண்ணுவாரு. நீங்க வித்துட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை தவறுன்னு சொல்லுவீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டாலே இப்படிதான் ஆகும்னு சொல்லுவீங்க. ஸோ நீங்க முதல் இது ரெண்டாவது தவறு எல்லாருமே பண்றது. உங்களுக்கு நீங்க ஒரு முக்கியமா ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த காலகட்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, அடுத்த 6 மாசத்துக்கான உங்களுக்கான எமர்ஜென்சி ஃபண்டு சொல்லுவாங்க, அவசர தேவைக்கான பணம் வந்து தனியா எடுத்து வச்சிருக்கீங்களா, அது எடுத்து வச்ச பிறகு ரிமைனிங் அமௌண்ட்ல ஒரு 30-40% வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போடலாம். இந்த பணத்தை அடுத்த 4-5 வருஷம் நான் தொடமாட்டேன் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களால பெரிய அமௌண்ட் கிரியேட் பண்ண முடியும், சொத்து சம்பாதிக்க முடியும்ன்றதை விட உங்களால உருவாக்க முடியும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி சான்ஸ், ஏன்னா 42,000 பாயிண்ட்ல இருந்து ஒரு கட்டத்துல 25,000 பாயிண்ட் வந்திருக்கு. ஆனா இதுக்கு கீழே போகுமானம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி. இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, டிஸ்கவுண்ட்ல வந்து ஒரு 2 வாங்கினா 2 ஃப்ரீன்னும் போது நம்ம வந்து அது 2 செட்டா வாங்குவோம். அதாவது 8 பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப ட்ரெஸ் கடைக்கு போறீங்க, பேண்டலோன்ஸோ இல்ல ரிலையன்ஸோ இல்ல ஒரு லைஃப் ஸ்டைல், எங்க போனாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1-1 ஃப்ரீன்னு இருக்கும், இல்லைன்னா 3 வாங்குனீங்கன்னா 5 எடுத்துட்டு போலான்னு இருக்கும். அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கும் போது நமக்கு தேவைப்படாட்டியும் சில சமயம் ஜாஸ்தியா வாங்கிட்டு போவோம். ஏன்னா நல்ல ஒரு குவாலிட்டி கம்பெனி வேனோஸ் அண்ட் ஆலன் சோலி ஷர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிராண்டட் ஷர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்கும் போது பர்ச்சேஸ் பண்ணா நல்லது. ஏன்னா நம்ம ஒரு நம்மளோட லைஃப் ஸ்டைல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். இன்னொன்னு வந்து பிராண்டட் திங்ஸ் நல்ல டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. ஒரு சாதாரண ஒரு பிராண்ட் இல்லாத ஷர்ட்டுக்கும் இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 100-200 ரூபாய் தான் வித்தியாசத்துல கிடைக்குதுன்னா நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி அதை விட பல மடங்கு இப்போ நான் டிஸ்கவுண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல கிடைக்குதுன்னு சொல்றேன். ஸோ நீங்க
உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கம்பெனிஸ்ல மட்டுமே இப்ப நீங்க முதலீடு பண்ணி அடுத்த 5 வருஷத்துல உங்களால அந்த பணம் வச்சிருக்க முடியும். இப்போ நீங்க ஒரு வேக்கன்ட் பிளாட் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு போடுறீங்கன்னா அது உங்களுக்கு இமீடியட்டா ப்ராஃபிட் கொடுக்கவே கொடுக்காது. அது கண்டிப்பா ஒரு 5-10 வருஷத்துக்கு நீங்க வச்சிருந்தாதான் பல மடங்கு பெருகிறதுக்கான வாய்ப்பு. அந்த மாதிரிதான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது, இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். கடைசியா ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு 52 வாரம் 52-week லோன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் 1 இயர் ஒரு வருஷமா இந்த ஒரு வருஷத்துல இதுதான் ரொம்ப கம்மியான வேல்யூ அப்படின்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோல்கேட் கம்பெனி வந்து 52-week லோ 52 வாரத்துல இந்த பிரைஸ் வந்து இன்னும் வரல, இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா கீழே இறங்கிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் வந்து ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணி வாங்கணும். ஸோ பேங்க் ஸ்டாக் கீழே வந்துச்சுன்னா அது ஓகே, தைரியமா ஒரு அளவுக்கு போய் வாங்கலாம். ஆனால் கம்பெனி என்ன கம்பெனி, அது ஏன் வந்துச்சு, அந்த ரீசன் தெரியணும். ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ரிலையன்ஸ் வந்து கேபிட்டல், அப்புறம் ILFS, அப்புறம் இப்போ ரீசெண்டாக எஸ் பேங்க், இப்போ இண்டஸ்இன் பேங்க்லையும் ஒரு மேனேஜ்மெண்ட் இஷ்யூ போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு இல்லாமல் ஒரு நல்ல கம்பெனி, ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஓப்பனாக வந்து பேசுறாங்க, இந்த எங்க கம்பெனியில எல்லாமே கரெக்டாக வச்சிருக்கோம்னு இஷ்யூ வந்து பேசினாங்கன்னா நீங்க வாங்கலாம். ஐடி கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ்னு சொல்லுவாங்க, இப்போ ITC, பிரிட்டானியா, இந்த மாதிரி கம்பெனிஸ். இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இந்த மாதிரி தெரிஞ்ச கம்பெனிஸ் நீங்க வாழ்க்கையில நீங்க டெய்லி யூஸ் பண்றது, இல்ல மாசத்துல யூஸ் பண்றது, ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி யூஸ் பண்ற பொருள் இருக்கிற கம்பெனி பிராண்டை பார்த்து அது என்ன மாதிரி இருக்கு, அதோட லாஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர்க்கான ரெக்கார்டு நிறைய வெப்சைட்ஸ்ல இருக்கும், மணி கண்ட்ரோல், எக்கனாமிக் டைம்ஸ், நாணய மிகிடல நிறைய ஸ்டாக்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மேக்சின்ஸ் வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும், ஒரு பிக்சர் கிடைக்கும், இது வாங்கலாம் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க இப்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, நிறைய பேர் வந்து இப்ப ஸ்டாக் மார்க்கெட் கம்மியா இருக்கு போய் முதலீடு பண்ணுங்கன்ற நிறைய உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டு. பட் ஆனா இந்த 3 தவறுகளை நீங்க தவிர்க்கணும். முதல் தவறு பாத்தீங்கன்னா, மறுபடியும் நான் சொல்றேன், முதல் தவறு வந்து தெரியாத பிசினஸ். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பிசினஸ் மாதிரி தான், ஏன்னா ஒரு ஸ்டாக் ஒரு பிசினஸ் தான், ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எனக்கு பணம் வேணும்னு ஸ்டாக் மார்க்கெட் வர போறாங்க. ஸோ அப்படின்னும் போது ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம்னா ஒரு பிசினஸ் நம்ம வாங்குறோன்ற ஒரு நினைப்பு இருந்ததுன்னா நீங்க ஒரு பிசினஸ் தெரியாத பிசினஸ்ல போய் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தான், தெரியாத விஷயத்துல இறங்காதீங்க. அதே மாதிரி ஒரு உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, இமெயில் வந்துச்சு, SMS வந்துச்சு, அதை நம்பி பண்ணேன், இல்ல மேகசின்ல வந்தது அதை நம்பி பண்ணலாம், நீங்க ரீசன் சொல்றீங்கன்னா அதையும் பண்ணாதீங்க. முக்கியமான ரெண்டாவது முக்கியமான தவறு. மூன்றாவது தவறு பாத்தீங்கன்னா, ஒரு 52 வார கடைசி குறைந்த விலையில கிடைக்குது அப்படின்ற ஸ்டாக் பாத்தீங்கன்னா சில சமயம் சிங்கிள் டிஜிட்ல இருக்கும், 20 ரூபாயில இருக்கும், 5 ரூபாயில இருக்கும், அதை நம்பியும் போடாதீங்க. ஏன் அந்த லெவலுக்கு வந்திருக்கு, ஏன் இதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன, அதெல்லாம் பார்க்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, குவாலிட்டி ஸ்டாக், நல்ல ஸ்டாக்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு கீழே வராது, ஓரளவுக்கு ஒரு 20-30% குறையும், ஆனா 52 வாரம் கீழே வர்றதுக்கான ரீசன் வந்து கண்டிப்பா ஒரு குவாலிட்டி இஷ்யூவோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்னன்றதை நீங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நீங்க அதுல முதலீடு பண்ணும். இந்த முக்கியமான 3 விஷயத்த நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்க எமர்ஜென்சி ஃபண்ட், முக்கிய அவசர தேவைக்கான பணம் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்க பணத்துல ஒரு 30-40% கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து தவிர்க்க வேண்டிய 3 விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தோம். நாளைக்கு வந்து எந்த 3 விஷயத்த பார்த்துட்டு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்தை போடலாம், இது 3 வந்து காமனான விஷயம், எந்த கம்பெனியா இருந்தாலும் இந்த 3 விஷயத்த பார்க்க முடியும், அதை பத்தி நாளைக்கு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, இன்னும் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், உங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.